வெல்கம் டு சகாயதேவி கிச்சன். இன்றைக்கி கொரியன் டிஷ்ஷான கிம்ச்சி ரெசிபி ரெடி பண்ணுறேன். இது வந்து ஒரு கொரியன் டிஷ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கிம்ச்சி வச்சு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு ஊறுகாய் மாதிரி தான், நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து கேபேஜில் தான் பண்ணணும். இந்த முட்டைக்கோஸ் வந்து நம்ம இந்த மாதிரி லேயர் லேயராக வந்து நம்ம எல்லாத்தையுமே பிரித்து வச்சுக்கணும். நான் ஒரு கோஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம லேயராக எடுத்த கோஸை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம இந்த ரெடி பண்ண போகிறோமோ அதில் வந்து இந்த லேயரெல்லாம் தனித்தனியாக நம்ம அடுக்கிட்டு உப்பு போட்டுக்கணும். ஒவ்வொரு ஒரு லேயர்லேயும் நம்ம உப்பு போட்டுக்கணும். இந்த கோஸ் அடுக்கிக்கிட்டு அது மேலே வந்து நம்ம உப்பு தூவிட்டே வரணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா முட்டைக்கோஸையும் நம்ம இந்த மாதிரி லேயர் லேயராக வச்சு உப்பு சேர்த்துட்டே வரணும். இப்போ நான் எல்லா முட்டைக்கோஸும் இந்த மாதிரி நான் உப்பு போட்டு மூடி வச்சிட போகிறேன். இப்போ இந்த கிம்ச்சி வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து 2 டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கணும். பச்சரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை வந்து கூழ் மாதிரி நம்ம காய்க்கணும். இந்த பச்சரிசி மாவு கூழ் தான் வந்து இந்த கிம்ச்சிக்கு ஒரு புளிப்பு தன்மையை கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த கிம்ச்சி வந்து ஊறுகாய் மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணும். இந்த மாதிரி நம்ம பச்சரிசி மாவை வந்து நல்லா இந்த மாதிரி கூல் கன்சிஸ்டன்ஸில் காய்ச்சிக்கணும். இப்போ இந்த பச்சரிசி மாவை நம்ம கூழாக காய்ச்சி வச்சுருந்த பச்சரிசி மாவில் வந்து 2 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும். நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம இந்த கூழை வந்து நல்லா காய்ச்சிடலாம். திருப்பி ஒரு வாட்டி ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கணும். கிம்ச்சி ரெசிபிக்கு வெங்காயத்தாள் வந்து ரொம்ப முக்கியம். 1 கப் அளவு நான் வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், தனி மிளகாத்தூள். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச இந்த முட்டைக்கோஸ் வந்து 3 மணி நேரம் நம்ம வைக்கணும். 3 மணி நேரம் நல்லா இந்த முட்டைக்கோஸ் வந்து அந்த உப்பில் ஊறணும். இப்போ வந்து நம்ம இந்த கோஸை வந்து கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும். நல்லா ஊறிந்தால் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் போகணும். அப்படி ஊறலைன்னா நம்ம இன்னும் 2 மணி நேரம் கூட ஊற வச்சிடலாம். இந்த கோஸ் வந்து நல்லா ஊறினதும் நம்ம இந்த தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும். 2 டைம் வந்து நல்லா வாட்டர் போட்டு அந்த உப்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். இந்த இடத்துலேருந்து எடுக்கிற அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கிம்ச்சி ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நூடுல்ஸ்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் 2 டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கிம்ச்சிக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு. இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச அந்த கூழில் வந்து எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள், 1 கப் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் காரம் உப்பு எல்லாம் நிறையா சேர்க்கணும், அப்போ தான் இதை வந்து கிம்ச்சி கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த மிளகாத்தூளில் 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு காரம் வந்து நிறையா இருக்கணும். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு விழுதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு விழுது சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் கூட சேர்த்து நல்லா கலந்துடணும். வெங்காயம் பூண்டு எல்லாமே அந்த மிளகாத்தூளில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா இந்த மிளகாத்தூளில் போட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ இந்த மிளகாத்தூளாக நம்ம கலந்து வச்சுருக்கிறது வந்து இந்த ஊர்ன கோஸில் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு
இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா இது ஊறணும். ஊறினா தான் நம்ம சாப்பிட முடியும். இந்த உப்பு காரம்லாம் ஏறி இந்த கோஸ் வந்து நல்லா ஊறிடும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து கலந்து வச்ச பச்சரிசி மாவு வந்து நம்ம கூழ் மாதிரி கலந்து சேர்த்தோம்ல, அதுதான் வந்து இதுக்கு ஃபர்மெண்ட்டுக்கு தேவைப்படும். அதனால் அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். நான் வந்து இதை அடுத்த நாள் நான் ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணிட்டேன். காலையில் வந்து எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா சோக் ஆயிருக்கும். கிம்ச்சியை வந்து நம்ம 3 டேஸ் கழித்து தான் சாப்பிட்ணும். இந்த கிம்ச்சி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இது கொரியன் ரெசிபியாக இருந்தாலும் நம்ம இந்தியன் டேஸ்ட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நான் இந்த கிம்ச்சியில் வந்து நான்வெஜ் எதுவுமே சேர்க்காமல் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரெட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த கிம்ச்சியோட ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்லாம் என்னுடைய சேனலில் இருக்குது. விசிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ.